நள்ளிரவில் வெளியான திடீர் பரபரப்பு அறிவிப்பு தமிழகத்தில் வரும் ஆகஸ்ட் பத்து முதல் பதினான்கு நாட்கள் முழு ஊரடங்கு பொதுமக்கள் அதிர்ச்சி இந்த செய்தி பற்றின முழுமையான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய புதிய தகவலில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு சில நாட்களாக தினசரி கொரோனாவால் பாதிக்கப்பட ஒரு எண்ணிக்கை கடுமையாக உயர்ந்துட்டே வருது இதனுடைய விளைவாக தமிழகத்தில் கொரோனாவுடைய மூன்றாம் அலை தொடங்கிடுச்சுவார அச்சம் பொதுமக்கள்டையும் அரசாங்கத்தையும் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதனுடைய விளைவாக தமிழகம் முழுவதும் பல்வேறு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதித்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்ப ஊரடங்களை பிறப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி புதிய ஒரு உரிமையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கு ஏற்றாற்பில் பார்த்தீங்கன்னா த தமிழ்நாட்டில் இப்போ சென்னை கோவில் உட்பட பல்வேறு நகரங்களில் வந்து கடைகள் திறப்பதற்கு கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க அதுபோல் வழிபாட்டுத் தலங்கள் திறப்பதற்கும் தடை வித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் மேலே தமிழக முதலமைச்சர்களை நேரடியாக காணொலியில் அதாவது இந்த பொதுமக்கள் யாரும் கொரோனா வழிகாட்டு நிலைமையை பின்பற்றாததால கொரோனா தொற்றால் இன்றைக்கி தினசரி அதிகரிச்சுட்டே வருது இவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் இதே நிலைமை தொடர்ந்தால் அதாவது கொரோனாவால் இன்னைக்கு தொடர்ந்து உயர்ந்துட்டே இருந்தால் தமிழகத்தில் முழு ஊரடங்கு விதிப்பை தவிர வேறு இல்லை அந்த மாதிரியான தர்ம நிலைக்கு எங்களை ஆளாக்காதுங்க பண்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க ஸோ தற்சமயம் வெளியாக இருக்கக்கூடிய தகவலின்படி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் பதினாலு நாட்கள் முழு ஊரடங்கு அதாவது கொரோனாவுடைய மூன்றாம் அலைய முன்னேற்பாடாகவே வந்து தடுக்கணும் அப்படின்னு நோக்கத்தோட பதினான்கு நாட்கள் முழு ஊரடங்கு பிறப்பிற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தற்போது தகவல் இருக்குது இது தொடர்பான அறிவிப்பானது இன்னும் ஒரு சில நாட்கள் ஏன்னா வந்துட்டு இந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி விட முடிவு எறக்கூடிய ஊரடங்கு தொடர்பாக மருத்துவக் குழுவினர் மற்றும் அதிகாரிகளுடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை நடத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் நாளை இதுன்னு பாத்தீங்கன்னா தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்குது ஸோ இந்த அமைச்சரவை கூட்டத்திலையும் இது தொடர்பு விவாதிக்கப்பட்டு நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த பதினாலு நாட்கள் முழு ஊரடங்கிற்கான அறிவிப்பு வெளிவரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய புதிய தகவல் நீங்க உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம்னீங்கன்னா மறக்காம நம்ம புதிய தகவல் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்